அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆரலி அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்த டிஎன்பிசி ஏஇ எக்ஸாமில் ஒரு சரியான சேஞ்சுங்க. இது வரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத சேஞ்சு, ரொம்பவே இம்பேக்ட் பண்ண போகுது எல்லா ஒரு ஆஸ்பிரண்ட்ஸையும். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓஎம்ஆரை வந்து படிப்படியாக அவங்க குறைச்சிக்கிட்டே வராங்க. அதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிளாக தான் இந்த இது. இன்னும் வரக்கூடிய காலத்தில் ஓஎம்ஆரே உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ஏன் அப்படின்றத நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், கட்டாயம் நீங்கள் பார்க்க தவறாத ஒரு வீடியோ. ஏன் அப்படின்னா, ஓஎம்ஆர்ல எல்லாரும் பழகிருப்போம். சிபிடிங்கிறப்ப எந்த லெவலுக்கு இருக்குன்றது தெரியாது, பட் அதுல என்ன மாற்றங்கள் வரும், சாதகம் என்ன பாதகம் என்ன எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருவோம். ஸோ ஓகேவா, ஓஎம்ஆர் மெத்தடி இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து உங்களுக்கு அதாவது பேட்டர்ன் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இதுதான் இதில் தான் பார்த்தீங்கன்னா சரியான சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சேஞ்ச்னா, போன கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் விட்டாங்க தெரியுமா, இன்டர்வியூ போஸ்ட்டு, அதுலேயே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்டல் பேப்பரை பேப்பர் டூன்னு மாற்றிட்டாங்க. அதாவது நம்ம முதல்லலாம் ஃபஸ்ட்டு முன்னாடிலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் ஒன்று வந்து டெக்னிக்கலாக இருக்கும். ஈவன் இப்போ நகராட்சி எக்ஸாம்லையுமே பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் டெக்னிக்கலு, பேப்பர் டூவில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி ஜிஎஸ்ஏ ஆப்டிடியூடுன் இருக்கும். அதாவது காலையில் மதியானம் அப்படின்ற கான்செப்டில் இருக்கும். ஸோ இப்போ இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக உங்களுக்கு பேப்பர் ஒன்னை வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஜிஎஸ்சு அதே மாதிரி மேக்ஸுன்னு மாற்றிட்டாங்க. இது வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்ஜெக்டிவ் ஓஎம்ஆர் மெத்தடு. இது பேப்பர் ஒன்று மட்டும் அப்ஜெக்டிவ் டைப்பு ஓஎம்ஆர் மெத்தடு. பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா சிபிடி டெஸ்ட்டு. பேப்பர் டூ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபிடி இந்த சிபிடி டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஓகேவா, இது நான் இன்டர்வியூன்னு கொடுக்குறப்பே நமக்கு அங்கே டெஸ்ட்டு வச்சுருக்காங்க அப்படின்றது இதிலேருந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. இதுதான் ஒரு சரியான சேஞ்சு. இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு எப்போ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டேட்டு விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த எக்ஸாமினேஷன் டேட்டு. இதையே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாராச்சும் எக்ஸாம்ஸ் இத்தனை நாள் நடத்துவாங்களான்னு. ஸோ 14/10 23/10 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 நாட்கள் வந்து எக்ஸாம் நடத்த போகிறாங்க. ஸோ ஏன் அப்படின்ற ரீசன் புரியுதா உங்களுக்கு, ஏன்ற ரீசன் உங்களுக்கு புரியுதா? இதுதான் அந்த ரீசன், இதுதான் அந்த ரீசன், புரியுதாங்க? ஸோ அதுதான் முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அதாவது 14/10 இந்த டேட்டு ஃபுல்லாக உங்களுக்கு சிபிஇடி டெஸ்ட்டு நடக்கும். இதுக்கு உண்டானது காலையில் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு ஓஎம்ஆர் டெஸ்ட்டு பண்ணுவீங்க. இது செகண்ட் மதியானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, இப்போ வந்து காலையில் மதியானம்ன்றதே உங்களுக்கு மாறிடும். மேபி இங்கே பாருங்க, காலைல 9:30 நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி இதெல்லாம் முடிச்சிடுங்க, மதியானம் தான் உங்களுக்கு டெக்னிக்கலு. ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு டிராபேக்கும் நிறையா இருக்கிறதுக்கு நல்லா சான்சஸ் இருக்குது. ஏன்னா சிபிடின்றது ஆல்ரெடி எஸ்எஸ்சி இவங்களுக்குலாம் எழுதி பழகினவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, பஸ் டிஎன்பிசி நடத்துகிறாங்க அப்படின்றப்போ வந்து இன்னும் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். கம்ப்யூட்டர் எல்லா காலேஜ்லேயும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும், எத்தனை சென்டர் ஒதுக்க போகிறாங்கன்றது பார்க்கணும். இந்த மாதிரி நிறையா வந்து பாதகமான விஷயங்கள் இருக்குது. பட் இந்த சிபிடியை பொறுத்த வரைக்கும் என்ன சாதகமான விஷயம்னா, நம்பகத்தன்மை அதிகமாக இருக்குங்க. அதாவது உங்களுக்கு வந்து இந்த காசு கொடுத்து போகிறாங்க, இந்த மாதிரி எக்ஸாம் எழுத. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் சிபிடி இன்னும் எல்லாத்துக்குமே கொண்டு வரப்ப இன்னும் நமக்கு டிஎன்பிசியில் நம்பகத்தன்மை அதிகமாக வரும். பட் இதை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது சரியாக தெரியல. பட் இந்த சிபிடி எழுதுகிறப்ப தான் நமக்கு ஒரு புதுவித அனுபவங்கள் கிடைக்க போகிறது கண்டிப்பாக. பழைய இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் பாருங்கள், பழைய நோட்டிஃபிகேஷன் இது தாங்க, பழைய நோட்டிஃபிகேஷன் 2023 வந்தது. ஓஎம்ஆர் மெத்தடு எல்லாமே ஓஎம்ஆர் மெத்தடில் தான் கொடுத்துருப்பாங்க. காலையில் பேப்பர் ஒன் சப்ஜெக்ட் பேப்பர் எழுதுவீங்க, அதுக்கப்புறம் மதியானம் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், பேப்பர் டூ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அது போக வந்து ஜிஎஸ்சி இதெல்லாமே இருக்கும். பட் இந்த தடவை டோட்டல் சேஞ்சஸ். ஸோ இந்த சேஞ்சு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ தயவு செய்து நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிங்க. எப்படி அப்ளை பண்ணுறது டீட்டெயில்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. கீழே அப்ளை லிங்க்கு, சிலபஸ் லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான டீட்டெயில்ஸ் எப்படி என்ன மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குண்டான டீட்டெயில்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ வச்சுருக்கோம். தயவு செய்து போய் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அதிரடி மாற்றத்துக்கு நீங்களும் தயாராக இருங்க. இந்த ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த அதிரடி மாற்றம் நம்மளோட வாழ்க்கையில் பல பேர் வாழ்க்கையில் மாற்றங்களாக தான் இருக்கும். தயவு செய்து என்ன பண்ணுங்கள், இதுக்கு இப்போ இருந்தே ரெடி ஆகிக்கோங்க. ஓஎம்ஆரையும் தாண்டி சிபிடியும் நீங்கள் எப்படி டைம் கன்சியூம் பண்ண போகிறீங்க அப்படின்றதையும்
பார்க்க வேண்டும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடும். தேங்க்யூ ஸோ மச்.